நான் டாக்டர் தீபு ராஜ்கமல் செல்வராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து ஹெமட்டூரியா, அதாவது ஒன்று கூட ரத்தம் கலந்து வர ஒரு கண்டிஷன். பை டெஃபினிஷன் ஹெமட்டூரியானா ஒன்றுக்கு வர பாதையில் வரக்கூடிய ரத்தம். அந்த ரத்தம் வந்து நாலு ஏரியாலேருந்து வரலாம். முக்கியமாக செரிநீர் ரகம்னு சொல்கிறோம்ல, கிட்னிலேருந்து வரலாம். செரிநீர் குழாய், அதாவது யூரிட்டர்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். மூணாவது வந்து செரிநீர் பை, ஆங்கில மொழியில் யூரினரி பிளாடர்னு சொல்லுவோம். நான்காவது வந்து ஒன்றுக்கு வரக்கூடிய துவாரம், ஆங்கில மொழியில் யூரித்ரானு சொல்லுவோம். இந்த நாலு ஏரியாலேருந்து ரத்த கசியும் போது அது வந்து ஒன்று கூட கலந்து வரும். அப்படி தான் நம்ம ஹெமட்டூரியான்னு அதை கிளாஸிஃபை பண்ணணும். சரி, முக்கியமான அறிகுறி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அறிகுறி வந்து வரக்கூடிய ரத்தம் தான் ஒன்றுக்கலாம். இதை தவிர ஒன்றுக்கு வர பாதையில் வந்து அவங்க ரத்தம் கட்டியாக போகலாம். ஒன்றுக்கு போகும்போது வலியோட ஒன்றுக்கு போகலாம். சில பேருக்கு வந்து ஒன்றுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. மற்றபடி ஒன்றுக்கு வந்து சில பேருக்கு வராமல் கூட இருக்கலாம். ஒன்றுக்கு வரும்போது அதோட அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அடிவயிறு வலிக்கலாம். முக்கால்வாசி பேருக்கு வந்து மேல் வயிறு, அதாவது பின்பகுதியில் கிட்னி ஏரியாலேருந்து வலி ஆரம்பிக்கலாம். அது வந்து கிட்னிலேருந்து சிறுநீர் பைக்கு போகிற பாதையில் வந்து அது ரேடியேஷன் பெயின் மாதிரி மேலேருந்து கீழே வலி பரவலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபீவர் வரலாம். சில பேருக்கு வந்து குளிர் ஜுரமும் வரும் ஃபீவர் கூட. முக்கால்வாசி பேருக்கு வந்து வாந்தியும் மயக்கமும் வரலாம். சரி, இதெல்லாம் சில அறிகுறிகள்லாம். முக்கியமாக காசஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காசஸ்னா ஏன் இந்த மாதிரி ரத்தம் வந்து ஒன்றுக்கு வர பாதையில் கசியது. முக்கியமான காஸ் வந்து ரீனல் காசஸ், அதாவது கிட்னியில் வரக்கூடிய சில கண்டிஷன்ஸ்னால ரத்த கசிவு ஏற்படலாம். பிரைமரி காஸ் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், கிட்னி அதாவது சிறுநீர் ரகத்தில் வந்து வரக்கூடிய சில கல்களினால உயிரினில் வந்து பிளட் ஸ்டீம் ஆகி எல்லாம் பிளட் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வரலாம். மற்றபடி கிட்னி இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ரத்தம் கசிவு இருக்கலாம். சில பேருக்கு வந்து கிட்னியில் கேன்சர் கட்டி உற்பத்தி ஆகும்போது இந்த மாதிரி ஹெமட்டூரியா ரத்தம் கசிவு ஏற்படலாம். நிறைய பேருக்கு வந்து கிட்னியில் சிண்ட்ரோம்ஸ் வரலாம். ஐஜி நெஃப்ரோபத்தின்னு சொல்லுவோம், ஏன்னா ஹினாக்ஷன் ஸ்பர்பியூரானு சொல்லுவோம் ஆங்கில மொழியில். இந்த மாதிரி ஒரு ரேர் கண்டிஷன்ஸ் வரும்போது சிண்ட்ரோம்ஸ் வரும்போது பிளட் லாஸ் ஆர் ஹெமட்டூரியா வந்து கிட்னிலேருந்து உற்பத்தி ஆகி கீழே இறங்கலாம். ரெண்டாவது முக்கியமான ஒரு காஸ் வந்து நான் சொன்ன மாதிரி யூரிட்ரி காசஸ். யூரிட்டர்னா கிட்னியும் சிறுநீர் பையும் இணையக்கூடிய ஒரு சிறுநீர் குழாய். அந்த சிறுநீர் குழாயில் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், யூரித்ரைட்டிஸ்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். அந்த சிறுநீர் குழாயில் வந்து கல் உற்பத்தி ஆகலாம், யூரிட்ரிக் ஸ்டோன்ஸ்னு ஆங்கில மொழியில் சொல்லுவோம். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக மெலிக்னன்சி கூட வரலாம், யூரிட்ரிக் கேன்சர்னு சொல்லுவோம். இதை தவிர மூணாவது கட்டத்தில் வந்து நம்ம சிறுநீர் பையில் வந்து சில கண்டிஷன்ஸ் ஏற்படலாம். முக்கியமாக பிளாடர் ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய சில கல்கள். சிஸ்டைட்டிஸ், அதாவது பிளாடர் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பையில் வரக்கூடிய சில நோய் நொடிகள் இன்ஃபெக்ஷன்ஸ். மற்றபடி சிறுநீர் பையில் வந்து கேன்சர் கட்டியாக கூட வரலாம். இதுதான் சிறுநீர் பையில் இருக்கிற ஒரு முக்கியமான காசஸ். கடைசியாக வந்து ஒன்றுக்கு போகிற துவாரம், அதாவது யூரித்ரான்னு சொல்கிறோம்ல, அந்த யூரித்ரில் கூட ஸ்டோன்ஸ் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், கேன்சர் கூட வரலாம். ஸோ ஹெமட்டூரியாவோட காசஸ் பற்றி இப்போ தெரிஞ்சாச்சு. அது எப்படி டயக்னோஸ் பண்ணணும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். பேஷண்ட்டை அறிகுறிகள் வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். பேஷண்ட்டை எக்ஸாம் பண்ணி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஏரியாலேருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் வந்து யூரின் ஃபார் மைக்ரோஸ்கோபிக், அதாவது ஒன்றுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தெரியும் போது ஒன்றுக்கில் வந்து பிளட் செல்ஸ், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசிஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கலாம். அதை தவிர ஒன்றுக்கில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு யூரின் ஃபார் கல்ச்சர்னு செஞ்சு அப்படியே பண்ணி பார்க்கணும். அதில் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது என்னால் யூரின் கல்ச்சர் வந்து முக்கியமாக எந்த பாக்டீரியா ஆர் எந்த காரணத்தினால இன்ஃபெக்ஷன் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இதை தவிர அல்ட்ராசவுண்ட் கேஇபி, அதாவது அல்ட்ராசவுண்ட் கிட்னி யூரிட்டர் அண்ட் பிளாடர்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒன்றுக்கு வர பாதையில் எங்கே வந்து ரத்தம் கசியதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது தவிர சிடி ஸ்கேன் கேஇபின்னு இருக்கு, அதாவது சிடி யூரோகிராம் ஆர் சிடி ஸ்கேன் ஆஃப் த கிட்னி யூரிட்டர் அண்ட் பிளாடர்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்னியில் இல்லைன்னா யூரிட்டரில் இல்லை பிளாடரில் இல்லை யூரித்ரல எந்த பகுதியில் அஃபெக்ட் ஆகிட்டு எங்கேருந்து இந்த ரத்த கசிவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இன்வேசிவ் டெஸ்ட்னு இருக்கு. இன்வேசிவ் டெஸ்ட்னா கேமரா வச்சு உள்ள அந்த பாதையை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கறது. முக்கியமாக சிஸ்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு இருக்கிற துவாரத்துலேருந்து நம்ம சிறுநீர் பைக்கு போய் சிறுநீர் பையில் ஏதாச்சும் கணிச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர யூரிட்ரோஸ்கோப்பியும் இருக்குது. இதே பாதை மூலயமா நம்ம யூரிட்டர், அதாவது சிறுநீர் குழாயும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக வந்து நெஃப்ரோஸ்கோப்பின்னு நம்ம பண்ணி பார்க்கலாம். இதே முன்துவாரத்து வழியாக உள்ளே போய் நம்ம யூரிட்டரும் தாண்டி கிட்னி உள்ளே போய் கிட்னிக்கு உள்ளே ஏதாச்சும் கண்டிஷன் இருக்கான்னு நம்ம நெஃப்ரோஸ்கோப் கிட்னி உள்ளே பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கோப் மூலமாக உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம டயக்னோஸ்டிக் டூல் ஆர் டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியன்னு சொல்கிறோம்.
ஸோ டயக்னோசிஸ் எப்படி பண்ணணும்னு இப்போ தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட் வரும்போது நம்ம முக்கியமாக எந்த ஏரியாலேருந்து இந்த மாதிரி ரத்தம் சேதாரம் இல்லை ரத்த கசிவு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். முக்கியமாக ரீனல் காசஸ் அதாவது யூரிட்டரோ ஆர் பிளாடர் லெதர்ஸ் சிறுநீர் குழாயோ இல்லை சிறுநீர் பயிலியோ இந்த மாதிரி கேன்சரோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோ இல்லைமா இல்லை இந்த மாதிரி கல்கள் உற்பத்தி ஆகும்போது கல் எடுத்துடலாம். கேன்சர் வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அதே சேம் டைம் இன்ஃபெக்ஷனாக நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்து க்யூர் பண்ணிடலாம். அதே மாதிரி யூரித்ரா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் இதே மாதிரி தான் ஒன்று ஆன்டிபயோட்டிக் கொடுத்து க்யூர் பண்ணிடலாம். இல்லை நம்ம ஆப்ரேஷன் மூலமாக அந்த கேன்சர் கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஹெமேச்சரியை பற்றி தெரிஞ்சிச்சு. அதாவது ஒன்று கூட ரத்தம் கலந்து வர ஒரு கண்டிஷன். இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கேள்விகள் பதிலளிக்க முடிச்சு உங்களுக்கு கேள்விகள் பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணிடும். சரியா? நன்றி, வணக்கம்.